யார பாக்கணும்? எத்த எம்எல்ஏ பாக்கணும்? பர்மிஷன் இருக்கா? மாமூல் அடி இல்லடா. இந்த இந்தியாவில பிறந்து இந்திய காத்த சுவாத்துச்சு இந்தியன் பீனல் கூட மதிக்கிற ஒரு இந்தியன் போலீஸ் ஆபீசரோட அடிடா. எல்லாம் புடுங்கி கிட்டியும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் ஒண்ணு பிச்சை எடுக்கிறதுக்காக இங்க வரல. டியூட்டி, போலீஸ் டியூட்டி. கூப்பிடுறாவும் மாஜிய. லட்சக்கணக்கான ஜனங்கள் கிட்ட கைதட்டல் வாங்குற நானே உனக்கு கைதட்டா மாதிரி செஞ்சிட்டே. ஐ அப்ரிசியேட் யுவர் ஸ்பிரிட். எனக்கு தேவை அப்ரிசியேஷன் இல்ல. உன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டூபிட் யாரு? உன் மகன். எதுக்கு? டியூட்டில இருக்கிற கான்ஸ்டபிள் மேல கை வச்சிருக்கு. வழி தவறி வந்துட்ட போல. நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். பாபா சூட்ல விளையாடுற குழந்தை மாதிரியே பேசுறிய நீ. ஆமா, என்ன விலை கொடுத்து வாங்கின இந்த யூனிஃபார்ம்? அதான் லஞ்சம். லஞ்சம் கொடுத்து தலைவர்களுக்கு பொண்ணுகளை கூட்டி கொடுத்து வாங்குறதுக்கு இது உன் பதவி மாதிரி டப்பா பதவி இல்லடா. லட்சியத்துக்காக பாடுபட்டு கொள்கைக்காக போராடி மக்கள் பாதுகாப்புக்காக வாழ்றேன் சத்தியம் செஞ்சு சம்பாதிச்ச பதவிடா இது. இந்த காக்கி சட்டை அதனாலதான் உனக்கு இவ்வளவு ஆணவம். இது ஆணவம் இல்லடா, இந்த காக்கி சட்டை எனக்கு கொடுத்த அதிகாரம். காக்கி சட்டை? ஒரு தடவை அந்த மந்திரி வீட்டு பக்கம் பாரு. காய்கறி விற்கிறவன், செடிக்கு தண்ணி ஊத்துறவன், காரு துடைக்கிறவன், அவ்வளவு ஏண்டா நாய கழுவுறவன் கூட இப்ப நீ சொன்ன காக்கி சட்டை தான் போட்டிருக்கான் பாரு. இன்னைக்கு நாய கழுவுறவன் தான் நாளைக்கு அதே மந்திரி தப்பு செஞ்சா முட்டிய உடப்பா. உனக்கு என்னடா தெரியும் அந்த யூனிஃபார்ம் பத்தி? என்னையா ஒரே அடியா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னு பீத்திக்கிற? ஸ்டார் ஓட்டல சர்வ் பண்ற பேரல்ல இருந்து பிராத்தலோஸ்ல படுக்கிய உதவி படுற ஒவ்வொருத்தனும் ஏதாவது ஒரு வகையில யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருக்கா. யூனிஃபார்ம் பத்தி பேசுற அருகதை உனக்கு இல்ல. யூனிஃபார்ம்னா என்னன்னுடா நினைச்ச? அரசியல்வாதிக எவனா இருந்தாலும் சரி, அசம்பிளிக்குள்ள நுழையும் போது யூனிஃபார்ம் தான் போகணும்னு ஓட்டு போட்ட மக்கள் முடிவு பண்ணி அசம்பிளிக்கு அனுப்பினாங்கன்னா அப்போ அப்ப தெரிய இந்த யூனிஃபார்ம் உடைய மரியாதை. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்தே எங்களுக்கு இருக்கியா இந்த கதர் யூனிஃபார்ம்? சூரிய அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நெடுநெடுங்க வச்சு ரத்தத்தை சிந்தி உயிரை தியாகம் செஞ்சு சுதந்திரம் வாங்குறதுக்காக தலைவர்கள் போட்டுக்கிட்ட ஆயுதண்டா இந்த கதர் துணி. அந்த மாதிரி கதர் துணி டெய்லி ஒரு கட்சி தாவர ஒண்ண மாதிரி அரசியல் விபச்சாரிகளோட அக்கிரமத்துக்கு ஆயுதமா மாறிடுச்சு. மக்கள் தலைவனா உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக அப்படி எல்லாம் பேசுற அவ்வளவுதான். உன்னை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குதியா? இவன் எனக்கு தப்பா பறந்துட்டான். இதுதான்டா போலீஸ் அடி. இன்னொரு தடவை போலீஸ் கிட்ட பாலாட்டின உன் மூஞ்சிய பதம் பாக்குறது மட்டும் இல்ல, உன் தோலைய உடிச்சிருவேன். சாரி சாரி மை சன் சாரி. எவன்டா இந்த வண்டர்ஃபுல் போலீஸ் மேன் நம்ம மேல தண்டா விழுந்துட்டு இருக்கான். நாளைக்கே இவன் நமக்கு ஹண்டரா மாறத்துக்கு முன்னாடி இவனுடைய சாவுக்கு நாம டெண்டர் விட்டுறோம். இவன் தான் டாட் புதுசா வந்திருக்கிற ஏசிபி டைகர் பிரதாப். என்ன பண்ணிட்டு இருந்தா? நீங்க